உலக புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர் ஈனோஸ் மில்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1870 ஏப்ரல் 22 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கேன்சஸில் ஈனோஸ் மில்ஸ் சீனியருக்கும் ஆன் லேம் மில்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் ஈனோஸ் அபியா மில்ஸ். இவர் கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இருந்தபோது இவங்களுடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஈனோஸ் மில்ஸுக்கு படிப்பில் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. இருந்தபோது இவர் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இவங்களுடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் அப்படின்னு இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவருக்கு சின்ன வயசுல எழுத படிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படித்தான் சின்ன வயசுல ஈனோஸ் மில்ஸ் எழுத படிக்க கத்துக்கிறாங்க. இதன் பிறகு இவருக்கு படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்பட்டது. அப்போ இவருடைய அப்பா சொல்ற விஷயங்கள் ஸ்கூல் புத்தகங்கள் மட்டும் படிக்காம அதை தாண்டி வெளியே நூலகங்கள் இந்த லைப்ரரிஸ்ல கிடைக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் படிக்கணும், அப்படித்தான் அறிவு வளர்க்க முடியும் அப்படின்னு இவருடைய அப்பா சொல்றாங்க. இதனால சின்ன வயசுல இருந்தே ஈனோஸ் மில்ஸுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தனால நிறைய லைப்ரரிஸ் போய் இவர் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே எடுத்து என்ன புத்தகம் இருந்தாலும் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவருக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தனால கொஞ்ச காலத்திலே இவருக்கு வந்து நிறைய ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பெர்சனா வந்து மாறுறாங்க. அதே சமயத்தில் இவர் வாழ்ந்து வரக்கூடிய பகுதி இந்த கேன்சஸ்ல இவங்க வாழ்ந்து வந்தது பிளசன்டன் அப்படின்ற இடம். இன்னைக்கு அது கலிஃபோர்னியாவில் இருந்தது. ஆனால் அது இவர் வாழும்போது அந்த 150 வருஷம் முன்னாடி இது கேன்சஸ்ல தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தது. சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக நிறைய மலைகள் இயற்கை சூழல் அப்படின்னு சொல்லி இருந்தது. இதனால் நிறைய பேர் சுற்றுலாக்காண்டி அங்கே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு எழுத படிக்க ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றனால அவங்க வேற ஒரு லாங்குவேஜை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இவரே வந்து கைட் பண்ணி கூட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு மலைகளுக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஈனோஸ் மில்ஸுக்கு அந்த மலைகள் சுற்றி பார்க்குறது, என்னென்ன மரங்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான பறவைகள், எந்த மாதிரியான விலங்குகள் பார்க்கலாம் அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே இவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. இதனால ஈனோஸ் மில்ஸே வர்றவங்க அத்தனை பேரையுமே அந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து பணமும் இவருக்கு வந்து ஏன்னா ஒரு கைட் பண்ணுறாரு அப்படின்றனால ஈனோஸ் மில்ஸுக்கு பணமும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த பணத்தை ஒரு பக்கம் ஈனோஸ் மில்ஸ் வந்து செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1880களுக்கு பிறகு இவருடைய உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிக்கிறார். இவருக்கு வெறும் 11-12 வயசுலேயே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னே தெரியாமல் அடிக்கடி ஈனோஸ் மில்ஸுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடல் உபாதைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அது எதனால் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாமலே போயிட்டு இருந்தது. அப்போது இவருடைய 14 வயதில் 1884ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலியோட கொலராடோ வந்து போகிறாங்க. இவர் வாழ்ந்து வந்த கேன்சஸ்லேருந்து ஸோ கொலராடோ போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய லாங்ஸ் பீக்லேயே இவர் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாங்ஸ் பீக் பக்கத்தில் தான் எஸ்டா பார்க் அப்படின்ற ஒரு பார்க் இருந்தது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சே ஹோம் ஸ்டெட்டு வந்து அமைக்கிறாங்க. ஒரு தோட்டம் மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய ஒரு தோட்டம் மாதிரி வச்சு அதை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஈனோஸ் மில்ஸுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு மிகப்பெரிய பார்க் இவரே கட்டணும் அப்படின்னு. அதனால தான் இந்த தோட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது வித்தியாசமான பூக்கள், வித்தியாசமான செடிகள் இதெல்லாம் தான் வளர்க்கணும், அப்போ தான் சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஈனோஸ் மில்ஸ் இந்த ஒரு ஹோம் ஸ்டெட்டை வந்து அமைச்சிருந்தாங்க. அமைச்சது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் வித்தியாசமான பூக்கள் பல இடங்களுக்கு சுற்றி திரிஞ்சு அங்கிருந்துலாம் இவர் கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் 1885ஆம் ஆண்டு ஈனோஸ் மில்ஸுக்கு 15 வயசு இருக்கும்போது தான் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியுது. அதாவது கோதுமையை இவர் வந்து சாப்பிட்டார் அப்படின்னா, கோதுமை சார்ந்த உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிட்டாருன்னா அது அலர்ஜி ஆகுது அப்படின்றது வந்து அன்னைக்கு தான் வந்து இவருக்கு புரியுது. இதனால இந்த ஒரு விஷயத்தை, இந்த வீட் அப்படின்றத இவர் எடுத்துக்க தவறினதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையை நல்லா போக ஆரம்பிக்குது. இவருடைய உடல்நிலையும் நல்லா மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு சமயத்தில் இவர் பல இடங்களுக்கு சுற்றி தெரிஞ்சு, குறிப்பாக சொல்லப்போனால் இவர் வாழ்ந்து வந்து அந்த கொலராடோவிலேயே எங்கெங்கெல்லாம் போகணுமோ அத்தனை இடங்களுக்குமே போய், குறிப்பாக அந்த எஸ்டஸ் பார்க்குக்கெலாம் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத ரொம்பவே நோட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் மாதிரியே இவரும் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணி இது மாதிரி இவருடைய ஹோம் ஸ்டெட்டை வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் 1887ஆம் ஆண்டில் இவருடைய 17 வயசில் இவர் இங்கேருந்து இந்த கொலராடோவிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாண்டனா அப்படின்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவருடைய ஃபேமிலியோடைய கூட்டிகிட்டு அந்த மாண்டனாக்கு வந்து போகிறாங்க. மாண்டனாவில் இருக்கக்கூடிய மியூட் அப்படின்ற இடத்துல போய் இவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போன பிறகும் இந்த கொலராடோவில் வச்சுருந்த அதே ஹோம் ஸ்டெட் மாதிரி இங்கேயும் தயார் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அங்கேயும் நிலங்கள் வாங்கி அங்கேயும் வந்து ஹோம் ஸ்டெட் வந்து அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து இன்னும் நம்ம நிறைய செய்யணும், இருக்கிற பூக்கள் இதெல்லாம் பத்தாது, அப்போ நம்ம பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இவர் சேர்த்து வச்ச பணம், அதாவது இவர் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த கைடன்ஸாக இருந்து இந்த கைடாக இருந்து ஒரு சுற்று காமிச்சனால இவர் கிடச்ச பணத்தெல்லாம் வச்சு ஈனோஸ் மில்ஸு அந்த பணத்தை வச்சுட்டு இவர் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பமே ஒரு வசதியான குடும்பம் அப்படின்றனால இதுக்கு இவங்களுடைய ஃபேமிலி வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு இவர் வந்து பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா தாண்டி ஈரோப் முழுக்கவும் இவர் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே எந்தெந்த மாதிரியான மலர்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு முறை 1989ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவர் இந்த மாதிரி ஒரு கண்காட்சிக்கு போயிருக்கும்போது தான் ஜான் மியூர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் பார்த்திங்கன்னா தேசிய பூங்காக்களின் தந்தை அப்படின்னு நினைப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு இயற்கை ஆர்வலரை இவர் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே அவரை பார்த்த பிறகு ஜான் மியூர், அதாவது அந்த ஒரு சமயத்தில் 1889ஆம் ஆண்டில் ஈனோஸ் மில்ஸுக்கு வெறும் 19 வயசு தான். ஸோ அப்போ ஜான் மியூர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து இவர் கேட்குறாங்க. அவர் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் விரிவுரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் பாதுகாக்கணும், மரங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லி வந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை ஈனோஸ் மில்ஸ் வந்து முதல் முறையாக கேட்குறாங்க 1889ல். ஸோ இதெல்லாமே கேட்ட பிறகு இவருக்கு அன்னையிலிருந்தே மரங்களை வந்து பராமரிக்கணும், இயற்கை வளங்களை வீணாக்கக்கூடாது, விலங்குகளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே இவர் வந்து கற்றுக்குறாங்க. இதன் பிறகு இது சார்ந்த நிறைய கட்டுரைகளையுமே, குறிப்பாக சொல்லப்போனால் 1890களுக்கு பிறகு இவர் பல கட்டுரைகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஈனோஸ் மில்ஸ் நிறைய கட்டுரைகள் ஒரு பக்கம் எழுதிட்டுருக்கு. 1902ஆம் ஆண்டு தான் எல்கனா அப்படின்ற இவங்களுடைய கசின்கிட்ட கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 160 ஏக்கர் இடத்த வந்து வாங்குகிறாங்க. வாங்கி அதில் செடி கொடிகள் பூக்கள் மட்டுமே வளர்த்துட்டு இருந்த இவர் நிறைய மரங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மரங்கள் வளர்க்க ஆரம்பித்தது மட்டுமே இல்லாமல் அந்த ஒரு சமயத்திலேருந்து, அதாவது 1892 அந்த ஒரு நேரத்துலேருந்து, அதாவது இவருக்கு 22 வயசு இருக்கும்போதுலேருந்து, ஸோ அப்போருந்து இவர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அந்த 160 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் வந்து மரங்கள் எல்லாமே வளர்க்க ஆரம்பித்த பிறகு அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த மரங்களுடைய அந்த பயன்களை வந்து விளக்க ஆரம்பிக்கிறாங்க. மரங்கள் மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதாது அப்படின்னா அந்த ஒரு சமயத்திலிருந்து இவர் நிறைய கட்டுரைகள் எழுதுறதையும் தொடர்ந்து நிறுத்தாமல் அது சார்ந்தும் பல விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1893ஆம் ஆண்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோம் ஸ்டேட்டை வந்து இவர் வந்து நிறுவுறாங்க. ஸோ இதுக்காண்டி எப்படியா லைசன்ஸ் வாங்கிடணும், ஒரு பேட்டன்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் மாதிரியே மற்றவங்க யாரும் வந்து பண்ணிடக்கூடாது, இவர் வந்து பண்ணதே ஒரு வித்தியாசமாக வந்து பல ஆண்டுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் செஞ்சுருக்கிறார் அப்படின்றனால இதுக்காண்டி பேட்டன் வாங்கவும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் கொஞ்ச நாள் வந்து அலைய விட்டாங்க. கொஞ்சம் நாள் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இவரை ஒரு சில ஆண்டுகள் வந்து அலைய விடுறாங்க. இப்படி அலைஞ்சிட்டே இருக்கும்போது கூட இன்னொரு பக்கம் இவருக்கு இந்த மரங்கள் மேலே இருந்த ஆர்வம் குறையலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்திலிருந்து விலங்குகள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் வந்து உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விலங்குகளுடைய எச்சங்கள் அது எந்த அளவுக்கு மண்ணுடைய தன்மையை வந்து பாதிக்காமல் அந்த மண்ணுடைய தன்மை இன்னும் அதிகரிக்குது, மண் வளத்தை பாதுகாக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இவர் தொடர்ந்து கட்டுரைகளில் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1898ஆம் ஆண்டு இவருடைய 28 வயசில் தான் இவர் வந்து அந்த பேட்டன்ட்டே வாங்குகிறாங்க. இதன் பிறகு இந்த பேட்டன் வாங்கின பிறகு அந்த ஒரு சமயத்துலேயும் இவர் வாழ்ந்து வந்த ஏரியா அப்படின்றது இதே மாண்டனாவில் இருக்கக்கூடிய தான். ஆனால் அப்படி இவர் இருந்தாலும் தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றதை நிறுத்தாமல் பல விஷயங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே தான் வந்தாங்க. அப்போ 1902ஆம் ஆண்டு இவருக்கு வந்து இவருடைய 32 வயசில் இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. இவர் கரெக்டாக அதே 1902ஆம் ஆண்டு இவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து இந்த மாண்டனாவில் வாழ்ந்துருக்கிறாங்க. 1887லேருந்து 1902 வரைக்கும். ஸோ அந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் மறுபடியும் கொலராடோவுக்கே போகிறாங்க. அந்த லாங்ஸ் பீக்குக்கே இவர் அந்த எஸ்டஸ் பார்க் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாங்ஸ் பீக்குக்கே வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் இவர் மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இவருடைய பழைய ஹோம் ஸ்டேட்லேயே. ஸோ இப்படி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு நேரத்தில் தான் கொலராடோ ஸ்டேட் இவரை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட். ஏன்னா இவர் நிறைய கட்டுரைகள் எழுதி வெளியிட்டிருக்கிறார் இயற்கை சார்ந்து அப்படின்னு சொல்கிறனால இவரை வந்து ஒரு ஸ்னோ அப்சர்வராக, அதாவது பனிப்பாறைகளை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இவரை வந்து நியமிக்கிறாங்க 1902ஆம் ஆண்டு. ஸோ நியமித்த பிறகு அந்த ஒரு வேலையுமே வந்து இவர் சிறப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் இவர் வாழக்கூடிய மரங்கள் பற்றி மட்டும் பேசாமல், விலங்குகள் பற்றி மட்டும் பேசாமல், இயற்கை வளங்கள் மண் வளங்கள் இது சார்ந்தும் இவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறனால இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து அந்த ஒரு வேலையுமே சுனோ அப்சர்வராக இருந்து இவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஹோம் ஸ்டெட்டில் பல பணியாட்களை வந்து நியமிக்கிறாங்க. இப்படி பணியாட்களை நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக இதை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் போய் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அதுக்காண்டி இவர் வந்து தொடர்ந்து உழைச்சி வந்திருக்கிறாங்க. அப்போ இது மட்டும் செஞ்சால் பத்தாது, ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம எழுதி வெளியிட்டால் தான் அந்த புத்தகம் தான் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படின்னு சொல்லி இவர் வந்து முதல் முறையாக புக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் கட்டுரை எழுதிட்டு இருந்த இவர் புக்கை வந்து எழுதுகிறார். 1905ஆம் ஆண்டு இவருடைய 35வது வயசில் தான் முதல் புக்கை வந்து எழுதுகிறாங்க. த ஸ்டோரி ஆஃப் இயர்லி எஸ்டா பார்க் அண்டு கைட் புக் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை 1905ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அதன் பிறகு 1906ஆம் ஆண்டில் இவர் வேலை பார்த்து வந்து அந்த கொலராடோ ஸ்டேட்டுடைய அந்த ஸ்னோ அப்சர்வராக இருந்த அந்த வேலையை விட்டு இவர் நீக்கப்படுறாங்க. நீக்கப்படுறதுக்கு காரணம் ப்ரொமோஷன் தான். ஸோ ப்ரொமோஷன் கிடைக்குது இவருக்கு. அந்த ப்ரொமோஷன் இவருக்கு கிடைச்சாலும் ஓராண்டு மட்டும் ரெஸ்ட்டு கேட்குறாங்க. 1906லேருந்து 1907 வரைக்கும் ரெஸ்ட்டு கேட்குறாங்க. கேட்டு மறுபடியும் ஈரோப் முழுக்க சுற்றி பார்த்து அங்கேயும் நிறைய பிரச்சாரங்கள் இவருடைய புத்தகங்கள்லாம் பரிந்துரைச்சு இது சம்மந்தமாகவும் பல விஷயங்கள் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு தான் இவரை வந்து ஒரு கவர்மெண்டோடைய லெக்சராகவே வந்து நியமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்ரிக்காண்டி, குறிப்பாக அந்த ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி காடுகள் எந்த அளவுக்கு பராமரிக்கப்படணும், ஸோ அந்த ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க 1907ஆம் ஆண்டுலேருந்து. அப்போவுமே இவர் வந்து புத்தகங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் எழுதின புக்கு வைல்ட் லைஃப் ஆன் ஏ ராக்கீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வைல்ட் லைஃப் ஆன் தி ராக்கீஸ் அப்படின்னு அந்த புக்கு 1909ஆம் ஆண்டு வந்து வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1909ஆம் ஆண்டில் இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. த ஸ்டோரி ஆஃப் ஏ 1000 இயர் பைன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு புத்தகமே ஒரு பிரபலமான ஒரு புக்காக வந்து இவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அது 1909ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர் அந்த கவர்மெண்ட் லெக்சராக அந்த ஃபாரஸ்ட்ரிக்கு இருந்த அந்த ஒரு பொசிஷன்லேருந்து இவர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இவர் முழுக்க முழுக்க புத்தகங்கள் எழுதுறதுலேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் அடுத்ததாக எழுதுனா 1911ஆம் ஆண்டு த ஸ்பெல் ஆஃப் தி ராக்கீஸ் அப்படின்ற புக்கை வந்து வெளியிடுறாங்க. இதை தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளில் இன் பீபர் வேர்ல்டு அப்படின்னு 1913ஆம் ஆண்டுலையும் புக்கை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னொரு புத்தகமே எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவருடைய புக்கு எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள், வாழ்ந்து வரக்கூடிய மரங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எதனால் பாதுகாக்கணும், அதே மாதிரி விலங்குகள் எந்த அளவுக்கு முக்கியம், அதை ஏன் வேட்டையாடக்கூடாது, இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அத்தனையுமே வந்து இவருடைய புத்தகங்களில் ஒவ்வொரு மாதிரியாக வந்து விளக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு மவுண்டன், ராக்கி மவுண்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருந்தது. 1000 ஸ்கொயர் மைல்ஸ், யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய இடம். அதை வந்து நிறைய அழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து வெட்டப்பட்டது வியாபார நோக்கத்துக்காண்டி. இதெல்லாமே பார்த்து வெகுதலில் ஈனோஸ் மில்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து ஒரு நேஷ்னல் பார்க்காக மாற்றிடணும். அந்த ஒரு சமயத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 பார்க் இருந்தது நேஷ்னல் பார்க். ஸோ இதை வந்து 10வது பார்க்காக மாற்றிட்டோம் அப்படின்னா, இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ராக்கி மவுண்டனை நேஷனல் பார்க்காக மாற்றிட்டோம்னா இதை வந்து யாராலையுமே வெட்ட முடியாது, உள்ளே வந்து மரங்களை. ஸோ இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் பாதுகாக்கப்படும் அப்படின்றது தான் ஈனோஸ் மில்ஸோடைய எண்ணம். இதனால் இது சார்ந்த நிறைய கட்டுரைகளை எழுதி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. 1914ஆம் ஆண்டு அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதன் பிறகு தான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த, அதாவது அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த வுட்ரோ வில்சன் இவருடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் 1915ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு பில்லை வந்து, அதாவது ஒரு மசோதாவை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு சட்டம் மசோதாவை, இந்த ராக்கி மவுண்டனை வந்து நேஷனல் பார்க்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 1915ஆம் ஆண்டுலேருந்து 10வது தேசிய பூங்காவாக அமெரிக்காவில் ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் வந்து மாறுது. ஸோ அதிலிருந்து அந்த ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் வந்து பாதுகாக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களோ உயிரினங்களோ இல்லைனா மரம் செடி கொடிகளோ எதுவுமே வந்து அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருது. இதனாலேயே இவர் வந்து, அதாவது ஈனோஸ் மில்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஈனோஸ் மில்ஸ் தான் அப்படின்றனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் 1915ஆம் ஆண்டு அதே ஆண்டில் இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால அது சார்ந்த ஒரு புத்தகத்தையுமே வந்து வெளியிடுறாங்க. the Rocky Mountain Wonderland அப்படினு சொல்லி. அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டுல The Story of Scots அப்படின ஒரு book வெளியிடுறாங்க. அதை தொடர்ந்து 1917ஆம் ஆண்டுல Your National Parks அப்படினு சொல்லி வெளியிடுறாங்க. இது எல்லாமே வந்து ஊக்கம் கிடைச்சது அந்த ஜான் மியூர் அப்படிங்கற தேசிய பூங்காக்களின் தந்தை அப்படின அழைக்கப்படுற இயற்கை ஆர்வலரை இவர் மீட் பண்ண பிறகு தான் இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டுல எஸ்டர் பர்னல் அப்படிங்கற ஒரு பொண்ண வந்து இவருடைய 48வது வயதில கல்யாணம் பண்ணிக்கறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எண்டா மில்ஸ் அப்படிங்கற ஒரு குழந்தை வந்து பிறந்தது. இதுக்கு அப்புறம் 1919ஆம் ஆண்டுல இவர் இன்னொரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க. தி கிரீஸ்லி அவர் கிரேட்டஸ்ட் வைல்ட் அனிமல் அப்படினு சொல்லி ஒரு புக்க வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அப்புறம் இவருடைய 50வது வயதில 1920ஆம் ஆண்டுல கூட தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் எ நேச்சர் கைட் அப்படினு ஒரு புக்க வெளியிடுறாங்க. அதுக்கு அப்புறம் 1921ஆம் ஆண்டுல அந்த அப்போ இவருக்கு 51 வயசு அந்த ஒரு சமயத்துல வெயிட்டிங் இன் தி வில்டர்னஸ் அப்படினு ஒரு புக்க வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இந்த ஹோம்ஸ்டெட்ஸ் சம்பந்தமா ஒரு புக் எழுதணும் அப்படினு வைல்ட் அனிமல் ஹோம்ஸ்டெட்ஸ் அப்படினு 1922ஆம் ஆண்டு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் இவருடைய பல்லுல ஏற்பட்ட காயம் காரணமா அதுல ஏற்படக்கூடிய இரத்த கசிவு காரணமா அந்த இரத்தம் எல்லாமே விஷமா மாறி அதே 1922ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 அன்னைக்கு இவருடைய 52 வயதில இவர் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறுது. ஒரு நேச்சுரலிஸ்ட் ஒரு இயற்கை ஆர்வலர் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுவும் இந்த ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பரவலாக வந்து பார்க்கப்பட்டது. அந்த ஒரு சமயத்தில் இவரை வந்து பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதினதான் சொல்லப்படக்கூடிய அடுத்தடுத்த புத்தகங்கள் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டு தான் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் 1923ஆம் ஆண்டில் கூட வாட்ச்டு பை வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வந்து வெளிவந்தது இவருடைய பேரில். அதே மாதிரி 1924ஆம் ஆண்டு த ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்து வெளிவந்தது. இதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழித்து இவங்களுடைய மனைவி இன்னொருத்தவங்களும் சேர்ந்து இவருடைய கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த புத்தகம் 1931ஆம் ஆண்டு இவர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்த புக்கை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய மனைவிக்கு வந்து புக் எழுத தெரியாது, ஆனால் சொல்ல தெரியும். அதனால ஒருத்தவங்களோட சேர்ந்து இவங்க வந்து இன்னொரு பெண் கூட சேர்ந்து எழுதுறாங்க. அது வந்து 1931ஆம் ஆண்டு பேட் மெமரிஸ் ஆஃப் தி ராக்கீஸ் அப்படின்ற பேரில் வந்து வெளிவருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு பூங்காவே உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை காண்டி அவருடைய வாழ்க்கை. இவர் வந்து ஒரு பணக்காரராக தான் பிறந்தாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம் ஈனோஸ் மில்ஸ். ஆனால் அந்த மாதிரிலாம் வாழாமல் இயற்கை பாதுகாக்கப்படணும், இயற்கை சார்ந்து பல விஷயங்கள் அந்த உயிரினங்களும் பாதுகாக்க படணும் அப்படின்றதுல முழுக்க முழுக்க இவருடைய வாழ்நாளை வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஈனோஸ் மில்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.